ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட் டு ஹெட் மேட்சில் எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஒரு சில டைமில் ஹெட் டு ஹெட்டில் நம்ம வின் பண்ணுவோம், நிறைய டைம் நம்மளால் வின் பண்ண முடிகிறதில்ல. இதுக்கு காரணம் கேப்டன் வைஸ் கேப்டனை கரெக்டாக செலக்ட் பண்ணாதது தான். அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாலே நம்மளால் ஈஸியாக வின் பண்ணிட முடியும். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் எப்படின்னா, நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டாலே நம்மளால் ஈஸியாக வின் பண்ணிட முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்லி ஒன் டீம். அது என்ன ஒன்லி ஒன் டீம்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹெட் டு ஹெட்டுக்கு ரெண்டு டீம் இல்லை மூணு டீம் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். அதாவது இந்த டீம் ஜெயிக்கலைன்னா இன்னொரு டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த டீம் ஜெயிக்குமா அந்த டீம் ஜெயிக்குமா அப்படின்னு. முதல்ல அந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படியே வச்சிங்க, இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு டீம் வச்சுருக்கீங்க, ஒரு டீமை ஒரு ஹெட் டு ஹெட்லேயும் இன்னொரு டீமை இன்னொரு ஹெட் டு ஹெட்லேயும் ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு, இன்னொரு டீம் ஜெயிக்கலை அப்படின்னு வச்சுங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹெட் டு ஹெட்டில் என்ட்ரி ஃபீஸ் வந்து அந்த டோட்டல் வின்னிங் அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 60% மேலே தான் இருக்கும். அப்போது ஒரு டீம் ஜெயித்தாலும் இன்னொரு டீம் ஜெயிக்கும்போது அந்த 50% மேலே இருக்க அந்த 60%ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10% அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஸோ அதனால் ரெண்டு டீம் கிரியேட் பண்ணாதீங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டீம் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்ஃபெக்டாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், லாஸ்ட்டு மேட்சோட பாயிண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் நல்லா ஹண்ட்ரட்ஸ் அடித்தாங்க அதாவது 100 ரன் அடித்தாங்க, யார் 3 விக்கெட் இல்லை 4 விக்கெட் எடுத்தாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம் லாஸ்ட் மேட்சோட பாயிண்ட்டை வச்சு. அந்த தப்பை பண்ணாதீங்க, ஏன்னா அதை எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிற மெத்தடில் அது எதுவும் பார்க்க தேவையில்லை. மூணாவது, அது ஏன் பார்க்க தேவையில்லைன்னா நான் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது புரியும். மூணாவது என்னன்னு பாருங்கள், ப்ரீமியம் டீம். இது என்ன ப்ரீமியம் டீம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் புதுசாக கேள்விப்படுறவங்க தெரிஞ்சிங்க. ப்ரீமியம் டீம்னா, இப்போது எங்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் வந்து டீம் வாங்கலாம், அதுதான் ப்ரீமியம் டீம். அதாவது உங்களால் கரெக்டான டீம் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா எங்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் வந்து டீம் வாங்குறது தான் ப்ரீமியம் டீம். தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருக்கிட்டையும் டீம் வாங்காதீங்க. நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லலை, ஒரு சில பேர் நானே பார்த்துருக்கேன் யூடியூப்பில் வந்து நீங்கள் எனக்கு பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல டீம் தர்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களால நல்ல டீம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தர முடியும்னா அந்த டீமை வச்சு அவங்களே எவ்வளோ வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம். அதாவது ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 15 ரூபாயிலையும் இருக்குது, 5000லேயும் கான்டெஸ்ட் இருக்குது. அவங்க நம்மள்கிட்ட 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் வாங்குறதுக்கு பதில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த 5000 என்ட்ரி ஃபீஸு 5700ல் ஒன்று இருக்குது, 750. ஸோ அதில் என்ட்ரி பண்ணி அவங்க 4000 5000 ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாமே, அதையே அவங்க பண்ணலை. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேட்சில் என்ன நடக்கும்னு யாருக்கும் கரெக்டாக தெரியாது. ஸோ அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு இமேஜினில் தான் அவங்க பண்ணி தர்றாங்க. அவங்களால ஈஸியாக அந்த டீம் இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னா அவங்களே வின் பண்ணிட்டு போகலாம், எதுக்கு உங்கள்கிட்ட வந்து அது வந்து காசு வாங்கிட்டு கொடுக்கணும், நீங்கள் நல்லா யோசிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டீம் வாங்கிக்கிட்டே இருந்தீங்க காசு கொடுத்து அப்படின்னா அது ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்,
உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறது தெரியாமலே போயிடும். அப்போ அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் டீம் வாங்கணும், உங்களால் ஓனாக கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓனாக டீம் கிரியேட் பண்ணுங்கள். உங்களை விட திறமசாலி பிரில்லியண்ட் யாரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. ஸோ ஆனால் அதுக்கு சில நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு, நம்ம சிலது வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பண்ணுங்கள், பட் அதில் உங்களோட நாலேஜையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள். நாலாவது பாயிண்ட்டு பர்சன்டேஜ். என்னது இது பர்சன்டேஜ்? ஆக்சுவலாக இந்த பர்சன்டேஜை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிரிக்கெட் இதில் எதுவும் ஓப்பனில் இல்லை. ஸோ நான் பர்சன்டேஜை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வச்சு பேசுகிறதுனால அது எதுவாக இருந்தாலும் சேம் தான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் வச்சு எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறது? கிரியேட் டீமுக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய இது என்னென்னா, பர்சன்டேஜ்னால் புரியுது இல்லையா? இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ லெஸ்கோன்னு இருக்குது, அது கீழே பாருங்கள் 18.68 இருக்குது, அதான் பர்சன்டேஜ். ஸோ அது கீழே பாருங்கள் 73.95 இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, 60% மேலே இருக்கிற அந்த பிளேயரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், 81, 85, 75, 79, 84, 86, 76, 86. ஸோ நம்ம வந்து 11 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இதில் எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அதான் ட்ரிக்கு. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க. இப்போது இந்தியா டீம் இருக்குது, அதில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ரெண்டு பேருமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போது லாஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மா வந்து 100 போட்டார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விராட் கோலியோட செலெக்ஷனோட பர்சன்டேஜும் ரோஹித் சர்மாவோட செலெக்ஷனோட பர்சன்டேஜும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ஆனால் லாஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மா 100 அடிச்சிட்டாருன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் வச்சுங்க, லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு இப்போ இந்த மேட்ச்சை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட பர்சன்டேஜ் ஹையில் போயிடும், விராட் கோலியோட பர்சன்டேஜ் ஏற்கனவே இருந்ததை விட கீழே இறங்கிடும். ஸோ இப்போ அதுதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம ட்ரிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இது இதில் பாருங்கள், நான் இதிலையே சொல்கிறேன் இதில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் கேப்டன் பைன்னு போட்டிருக்கு, அதாவது கேப்டனாக எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள், வைஸ் கேப்டன் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பார்க்கணுன்னா, கேப்டனாக அதிக பர்சன்டேஜ் செலக்ட் பண்ண ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணணும். பாருங்கள், இது 12 இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 39.55 இருக்குது. இதுதான் கேப்டனாக அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னால் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், விராட் இது ரோஹித் சர்மா 100 அடிச்சிட்டாருன்னா உடனே அவரோட பர்சன்டேஜ் எகிரிடும். அந்த மாதிரி தான் இந்த பிளேயரை அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது போன மேட்ச்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் பக்கா பிளேயர் தான். ஆனால் அதில் யாரை ஹையாக செலக்ட் பண்ணுறாங்க, லோவாக செலக்ட் பண்ணுறாங்க, இவங்க ஹையாக செலக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை கம்மியான பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுறதுனாலையோ அவங்களோட வேல்யூ வந்து குறைய போகிறதே கிடையாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படி ரோஹித் சர்மா 100 அடித்தோடனே அவரை வந்து அதிகமாக கேப்டனாக செலக்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இங்கே ஒரு பிளேயரை 39.55% செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரிக்கு என்ன அப்படின்னா, அவங்கள வைஸ் கேப்டனாக போட்டுங்க. இதுதான் ட்ரிக். நெக்ஸ்ட்டு, கேப்டனாக யாரை போடுறது? இப்போ இதில் வைஸ் கேப்டனில் யாரை ஹையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வைஸ் கேப்டனில் யாரை ஹையாக செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக, அதாவது எல்லா மேட்ச்லேயுமே ஒரு நல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டே வருவாங்க ஆவரேஜாக, அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது பாருங்கள்,
வைஸ் கேப்டனில் யாரை ஹையஸ்ட் பண்ணிடுறாங்க? இங்கே ஒரு 26 இருக்குது, கீழே வாங்க ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, அதை விட ஜாஸ்தி இருக்கான்னு இல்லை. ஸோ 26 வந்து அவரை வந்து அந்த பிளேயரை வந்து வைஸ் கேப்டனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேப்டனை பாருங்கள் 6.36 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை நீங்கள் கேப்டனாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அதிக பர்சன்டேஜ் பேர் கேப்டனாக செலக்ட் பண்ணவங்களை நம்ம வைஸ் கேப்டனாக பண்ணியிருக்கோம், வைஸ் கேப்டன் அதிக பர்சன்டேஜ் பண்ணவங்களை கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடக்கும்னா, ரோஹித் சர்மா போன மேட்சில் 100 போட்டிருப்பார், இந்த மேட்சில் வந்து 100 போடாமல் இப்போ வந்து ஒரு வச்சுக்கோமே, ரெண்டு பேருமே இப்போ வந்து ஒரு 50 அடிச்சிட்டாரு. இதில் விராட் கோலி என்ன பண்ணுறாரு, ஒரு 52 அடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். இப்போ என்னாகும், நம்ம வந்து விராட் கோலியை கேப்டனாக போட்டிருக்கிறதுனால அவர் அடித்த 52 அந்த 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஆயிரும். ஸோ இவ ரோஹித் சர்மாவை கேப்டனாக கட்டினவங்களை விட விராட் கோலியை கேப்டனாக கட்டினவங்களுக்கு 4 பாயிண்ட்டு கூட வந்துடும். மீதி எல்லா பிளேயரும் சேமாக இருந்தால் கூட, இப்போ ஹெட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பர்சன்டேஜ் ஹையாக இருக்கவங்களாம் பார்த்து, நம்ம இப்போ எப்படி செலக்ட் பண்ணமோ அதே போல் பர்சன்டேஜ் ஹையாக இருக்கவங்கள பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோம். இதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஏன்னா இதில் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணாலே போதும், யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி தான் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லப்போனால், ஹெட்டு கெட்டில் செலக்ட் பண்ணவங்க தான் அதிகமான பர்சன்டேஜை நமக்கு இங்கே காமிக்கிது. ஸோ அதனால் சேமாக எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இப்போ நான் சொல்லிட்டதுனால இது 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது இல்லை. நான் வந்து ஒரு 3 இயராக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், நிறையா வின் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு குறள் இருக்கு இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறது கரெக்டானு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணீங்க, பண்ணிவிட்டு எந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது எப்படி பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்துங்க, அதாவது ஃபில்டர் பண்ணிங்க. நம்ம ஜாயின் பண்ண போகிறது ஹெட்டு ஹெட்டு தான். ஹெட்டு ஹெட்டில் இப்படி செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணோடனே ஹெட்டு ஹெட் டீம் எல்லாமே வந்துடும். அதில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் சொன்னது கரெக்டா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், என்ட்ரி ஃபீஸ் வந்து 15 ரூபா, ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 25 ரூபா. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரெண்டு டீமும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு டீமை க்ரியேட் பண்ணி இப்போது ஒரு டீம் இந்த 15 ரூபா என்ட்ரி ஃபீஸ் போட்டு ஒரு டீம் போட்டிங்க, அடுத்து இன்னொன்று 15 ரூபா போட்டு ஒரு என்ட்ரி போட்டிங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 2 15 30. ஆனால் நீங்கள் ஒரு டீமில் தோற்றுருவீங்க, அது போயிடும். இன்னொரு டீமில் ஜெயிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ ஜெயிச்சிருப்பீங்கன்னா 25 ரூபா. டோட்டலாக பார்த்தா நீங்கள் பெட் பண்ணது, நீங்கள் இந்த மேட்சில் காசு செலவு பண்ணது 30 ரூபா, ஆனால் உங்களுக்கு வந்த அமௌண்ட் வந்து இன்கம் வந்து 25. ஸோ 5 ரூபா உங்களுக்கு லாஸு. இதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ரெண்டு டீமெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக ஒரே ஒரு டீம் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸு மிஸ்டேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு எல்லா மேட்ச்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு நல்லா தெரிஞ்ச மேட்ச், இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா பாகிஸ்தான், இந்த மாதிரி இந்தியான்னு இல்லை, உங்களுக்கு எந்த மேட்ச்சில் இருக்க, எந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் நல்லா தெரியுமோ, இவங்க அடிப்பாங்க, இவங்க நல்லா பவுல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சிலது தெரியும், நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க, பண்ணிவிட்டு அந்த மாதிரி மேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரே ஒரு மேட்சில் ஒரே ஒரு டீம் ஜாயின் பண்ணி இது ஜெயிக்கலை அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 டீமில் நீங்கள் 2-3 மேட்சில், நல்லா தெரிஞ்ச மேட்சில் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்து 21 இந்த இருக்குது பாருங்கள், என்ட்ரி ஃபீஸ் 21, இப்படி ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் 59 ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட அந்த இதை வந்து நீங்களே இம்ப்ரூவ் பண்ணீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட இந்த 5000
5750 டோட்டல் அமௌண்ட்டு ப்ரைஸ் வந்து 10,000 அப்படி கூட எடுக்கலாம். இது வந்து டெய்லி நீங்கள் வந்து எப்படி வின் பண்ணி அமௌண்ட்டு எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரெக்டாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியிலேருந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். நெக்ஸ்ட்டு கிராண்ட் லீக் எப்படி பண்ணுறது, இதுக்கான டீமெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து நான் போடுற கிராண்ட் லீக் டீமு அதுலெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாரோட கனவு வந்து கிராண்ட் லீக்கில் பெருசாக வின் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஸ்மால் லீக்லேயே நம்மளால் வின் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்மால் லீக்கை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி நான் சொன்ன ட்ரிக்ஸு மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. தயவுசெய்து யார்கிட்டையும் அமௌண்ட்டு கொடுத்து டீம் வாங்காதீங்க. நீங்கள் டீம் போட்டு நீங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு எப்படி டீம் போடுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். யார்கிட்டையும் வாங்காதீங்க, அது நல்லதும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.